கர்த்தர் மற்றவர்களாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் எங்கும் இருக்கிற மக்களின் நம்பிக்கைகளை பற்றி கணக்கெடுக்கும் போது உலகத்திலே 42% கடவுள் இருக்கிறார் என்று உறுதியாக நம்பவில்லை. கொஞ்சம் நம்புகிறார்கள், உறுதியாக இருக்கிறார் என்று சொல்லி 42% பேர் நம்புவதில்லை. 6 வருடங்களுக்கு முன்பாக இதே ஒரு சர்வே நடத்தப்பட்ட போது உலகம் இங்கு 39% உறுதியாக கடவுள் இருக்கிறார் என்று நம்புவதில்லை. அப்படியானால் நம்பாதவர்களின் சதவீதம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இதற்கு என்ன காரணம்? உலகின் ஒழுக்கவெறிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ந்து வருகின்றது. ஆம், ஒரு காலத்திலே கர்த்தர் மீது விசுவாசமே இல்லாமல் போகும் அந்த நிலையை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறது. ஒருவருடைய ஜெபிக்கிற கூட்டம், உற்சாகமாய் கர்த்தர்க்கென்று ஊழியம் செய்கிற கூட்டம், கர்த்தர்க்கென்று பாடல்களை சகித்துக் கொள்ளுகிற கூட்டம், இவையெல்லாம் இருந்து கொண்டே இருந்தாலும், விசுவாசிகள் உணர்வடைந்து வந்தாலும், இன்னமும் உலகமெங்கும் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ந்து வருகிறது. எனவே நாமும் நம்முடைய சந்ததிகளும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக, தேவகுமார் மீது விசுவாசம் உள்ளவர்களாக, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களாக இருப்பது அது தேவனுடைய பெரிய கிருபை. இறுதி காலம் நெருங்கி வரும்போது அவைகளிலே நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இருக்கிற காலத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். லூக்கா 18:7 ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆம், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் பாதிக்கொள்ளும் மட்டும் ஜனங்கள் உளராதிருந்தார்கள். கர்த்தருடைய வருகையின் காலத்திலும் அப்படியே நடக்கும். தேவகுமாரன் வரும்போது உலகத்திலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி ஆண்டவர் ஆச்சரியக்குறியோடு சொல்லுகின்றார். ஆம், கொடிய காலங்கள் வரும் என்று அப்போஸ்தலர்கள் அறிவித்தார்கள், தேவகுமாரன் அறிவித்தார். அப்படியே கொடிய காலங்கள் வருகிறது. என்ன கொடிய காலம்? கர்த்தரை மறுதளிக்கிறவர்கள் அவர்களுடைய கைகள் ஓங்கி இருக்கும் காலம். அந்திகிறிஸ்து வருவதற்கு அதற்கான அடித்தளத்தை ஏற்கனவே இந்த சமுதாயம் வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே நமக்கு கிடைத்த அந்த விசுவாசம் என்னும் அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை நாம் இழந்து போகாமல் கர்த்தருடைய ராஜ்யம் வரும் வரை நாம் அவருக்கென்று நிலைத்திருப்போம். தேவகுமாரன் பரலோகத்திலே வருவதற்கு 2 காரியங்களை மட்டுமே சொல்லுகின்றார். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஆம், மனம் திரும்ப வேண்டும், தேவகுமாரனை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அப்படியானால் இந்த 2 காரியங்களை நாம் செய்திருக்கிறோமா? அதை மட்டுமே நாம் செய்தவர்களாய் அவர் மீது விசுவாசம் வைத்து நித்திய ராஜ்யத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை நமக்கு இந்த நாளிலும் தந்தருள்வாராக. ஆமேன்.